அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது மழை காலத்தில் புழுவுக்கு சிறந்த மருந்து அப்படின்னு அனைத்து ஃபார்மர் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ அவங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மழை காலத்தில் சிறந்த மருந்து அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பெஸ்ட் மருந்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதாவது கார்டாப் எஸ்பி, கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லாருமே நிறையா ஃபார்மருக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற என்னென்னா, எஸ்பி பவுடர் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? அந்த கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எஸ்பி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமிக் இன்செக்டிசைடு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டு புழு மற்றும் இலை குருத்து புழுக்கு ரொம்ப 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 எக்ஸலண்ட் ரிசல்ட் வரும். தண்டு புழு குருத்து புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லில் வரக்கூடிய சுருட்டு புழு, ஓகேங்களா? நெல்ல இலை சுருட்டு புழு வருது இல்லை, அதுக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். அதே மாதிரி கத்தரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு புழுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த மருந்தை மட்டும் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மருந்தை மட்டும் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிக்கக்கூடிய மருந்தை கூட காம்பினேஷன் சேர்த்து அடிக்கணும், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நெல்லுக்கு வந்து தண்டு புழுக்கு என்ன அடிக்கணுங்கிற ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், இல்லை நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கும் இந்த வீடியோ, ஓகேங்களா? அந்த வீடியோ பாருங்கள், எது கூட சேர்த்து அடிக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு மல்லிக்கு வந்து நிறையா ஃபார்மர் அப்படி கேட்டாங்க, மல்லிக்கு இப்போ மழை காலத்தில் ஏதாவது நல்ல மருந்தாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மல்லிக்கு பார்த்திங்கன்னா அந்த எஸ்பி பவுடர் நீங்கள் சேர்த்து அடித்தா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். அதாவது அந்த எஸ்பி பவுடர் கூட என்ன மருந்து சேர்த்து அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, மவுண்டோ எனர்ஜி, ஆல்பா மெத்தின்னு எக்லஸு இந்த மாதிரி சேர்த்து அடிக்கலாம், ஓகேங்களா? இல்லாட்டி ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மவுண்டோ, ஆல்பா மெத்தின்னு இந்த எஸ்பி பவுடர் இந்த மூணு மருந்து சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஓகேங்களா? அந்த எஸ்பி பவுடர் பார்த்திங்கன்னா அளவு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்தளவுக்கு அளவு அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்கள் பயிர் ரொம்ப டேமேஜ் ஆகிரும், ஓகேங்களா? அதாவது எஸ்பி பவுடர் எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கன்னா, நெல்லுக்கு பார்த்திங்கன்னா 25 கிராம், அதாவது நெல்லுக்கு 25 கிராம், எத்தனை லிட்டர் தண்ணிங்க பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம், மிச்சம் எல்லா பயிருக்குமே பார்த்திங்கன்னா 10 கிராம், 10 கிராம் சேர்த்தாவே போதும். மல்லிக்கு பார்த்திங்கன்னா 10 கிராம் போட்டால் போதும், 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம். கத்தரிக்கு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம். காலிஃப்ளவருக்கு 10 லிட்டர் 10 கிராம். இந்த மாதிரி ஒரு பயிருக்கும் ஒரு வேரியேஷனில் இருக்கும். அதாவது நெல்லுக்கு மட்டுக்கும் பார்த்திங்கன்னா 25 கிராம். எதுக்கு நெல்லுக்கு மட்டும் 25 கிராம் பார்த்திங்கன்னா, அது எனி டைம் பார்த்திங்கன்னா நீர்லேயே இருக்கிறனால கூலிங் தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மருந்து படமும் எந்த எஃபெக்ட்டும் ஆகாது. மிச்ச பயிருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சலும் வாய்ச்சலுமாக நீர் கட்டுவோம், அதனால் பார்த்திங்கன்னா 10 கிராம் கொடுத்தா போதும். தக்காளிக்கு மட்டும் இந்த மருந்து வந்து காய் ஏற ஸ்டேஜில் அடிக்க வேணாம், யூஸ் பண்ண வேணாம், எல்லாம் பூலாம் கொஞ்சம் ட்ராப் ஆகிரும். அது செடியாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காய்ப்புழு இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் செடியாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பூ ஏறிச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிச்சப்படி நெல்லுக்கு மல்லிக்கு கத்தரிக்கு எல்லாமே ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். அனைத்து ஃபார்மரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரேட் வேறி பார்த்திங்கன்னா ரேட் வேறி ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? அதாவது நீங்கள் 100 கிராம் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 லேருந்து 250 சம்திங்கில் தான் வரும், கம்பெனியை பொறுத்து, ஓகேங்களா? அதனால் ரேட் வேறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான மருந்து தான், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மருந்து. அனைத்து விவசாயிகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய மருந்து இது ஒன்று. வெயில் காலத்தில் இது அடிக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது, வெயில் காலத்துக்கு தேவையில்லை கிடையாது. இந்த மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் எக்ஸலண்ட் ரிசல்ட் வரக்கூடிய மருந்து. அனைத்து விவசாயிகளும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதில் எந்த க்வெஸ்சன் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவோம். மறுபடியும் இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாட்டி லைக் பண்ண போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோடும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.